Hi friends, good morning. இது உங்கள் TAF IAS Academy தினசரி நடப்பு நிகழ்வுகள். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் மே 20ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். வழக்கம் போல இன்றைய நடப்பு நிகழ்வுகளை கவனமா பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. வீக்கெண்டில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய தேர்வில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நடைபெறும். நீங்கள் இதுவரை நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. கன்னட ஃபேஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய அனைத்து விதமான தேர்வுகளையும் எழுதி நீங்கள் பயனடையலாம். ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய கன்னட ஃபேஸ் தேர்வுக்கு திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்மளுடைய வீடியோக்குள்ளேருந்தால் கேள்விகள் கேட்கப்படும். அதனால் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய வீடியோ ரொம்ப கவனமாக பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய தேர்வில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. நம்ம அகாடமி சார்பில் நாளைய தினத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு பேமெண்ட் டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆக இருக்குது. டெஸ்ட் பேட்சோட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவரெஸ்ட். வாரத்தில் ரெண்டு நாள் தேர்வு நடைபெறக்கூடிய வகையில் டைம் டேபிள் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிகே, தமிழ் மற்றும் கணிதம் மேத்ஸ் இந்த மூணு பாடமும் கவர் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்காக டைம் டேபிள் ரெடி செய்யப்பட்டிருக்குது. அதனால் யாராவது இந்த பேமெண்ட் குரூப் ஃபோர் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய கிளைகள் அமைந்திருக்கக்கூடிய 40 பிரான்ச்சஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் தற்போதைய நிலவரப்படி ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிக்கலாம். கொரோனா லாக்டவுன் முடிந்ததுக்கு அப்புறமாக நீங்கள் ஆஃப்லைனில் கூட அந்த தேர்வு தொடர்ந்துக்கிடலாம். ரைட், ஓகே. நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுக்கு போகலாம். இன்றைய நடப்பு நிகழ்வு நான் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் Don't tell people your plans, show them your results. அதாவது உங்களுடைய பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துவதை விட உங்களுடைய வெற்றியில் நீங்கள் அதை காட்டுங்க அப்படிங்கிற அந்த புத்துணர்ச்சி வாக்கியத்தோட நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கு போகலாம். இன்றைய நடப்பு நிகழ்வு நான் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே 20ஆம் தேதியான இன்றைய தினம் உலகளாவிய அளவில் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு தினத்தை தான் நாம் இந்த இடத்த பார்க்குறோம். என்ன தினம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்ட் பீ டே, உலக தேனீக்கள் தினம். அதாவது தேனீக்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு தினமாக ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு தினம் தான் என்னன்னு சொன்னால் இந்த தினம் கடந்த ஒரு சில ஆண்டுகளாகத்தான், குறிப்பாக நம்ம சொல்லணும்னு சொன்னால் இந்த ஆண்டு நம்ம கொண்டாடுவது 4வது உலக தேனீ தினம் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த ஆண்டுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பி என்கேஜ் பில்ட் பேக் பெட்டர் ஃபார் பீஸ் அப்படிங்கிற கருப்பொருளை மையமாக வைத்து இந்த ஆண்டுக்கான இந்த உலக தேனீக்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது தேனீக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பூமியில் மகரந்த சேர்க்கை நடத்துவதில் மிக முக்கியமான ஒரு காரணியாக என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் தேனீக்கள் தான் அமைஞ்சிருக்குது. இந்த தேனீக்களால் தான் உலகளாவிய அளவில் பெரும்பான்மையான மகரந்த சேர்க்கைகள் தாவர இனங்களில் நடைபெறுது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதனால் தேனீக்களை நம்ம பாதுகாப்பதன் மூலமாக இந்த மகரந்த சேர்க்கை சூழலை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் பாதுகாக்க முடியும். அதனால் தேனி குறித்த ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான தினமாகத்தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இப்போ நான் முதல்ல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தேனீக்களினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனை எவ்வாறு பாதுகாப்பது, இது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் மே 20ஆம் தேதி உலக தேனீக்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை முதல் தகவலாக பார்த்தோம். இந்த ஆண்டுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பி என்கேஜ் பில்ட் பேக் பெட்டர் ஃபார் பீஸ் அப்படிங்கிற கருப்பொருளை மையமாக வைத்து அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை முதல் தகவலாக நாம் இந்த இடத்த பார்த்தோம். இரண்டாவது நாம் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மியூக்கோர் மைக்கோசிஸ் எனும் கருப்பு பூஞ்சை. அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் எப்படி கொரோனா வேகமாக பரவி கொண்டு வருகிறதோ அதே போல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை தாக்கக்கூடிய மற்றொரு இணை நோயாக எது மாறியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மியூக்கோர் மைக்கோசிஸ் அப்படிங்கிற இந்த கருப்பு பூஞ்சை நோய் மாறியிருக்கு அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்த பார்க்குறோம். அதாவது இது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பூஞ்சைகள் மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெட்டுக்காயங்கள், தீக்காயங்கள், இந்த காயங்கள் வழியாகத்தான் இந்த பூஞ்சை என்ன செல்லுது அப்படின்னு சொன்னால் மனித உடம்புக்குள்ளே ஊடுருவது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களை என்ன பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னால் இந்த பூஞ்சை பாதிப்பதில்லை. இதற்கு மாறாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நபர்களை இது அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வரக்கூடிய மக்களை இது அதிகமாக பாதிக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இணை நோய்கள் இருக்கக்கூடிய, குறிப்பாக சர்க்கரை வியாதி, புற்றுநோய், எய்ட்ஸ், இன்ன பிற இணை நோய்கள் இருக்கக்கூடிய நபர்களை இது அதிக அளவில் பாதிக்குது. அதாவது குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி, யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்கள பாதிக்கக்கூடிய ஒரு பூஞ்சை நோயாகத்தான் எது தற்சமயம் இந்தியாவில் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மியூக்கோர் மைக்கோசிஸ் அப்படிங்கக்கூடிய கருப்பு பூஞ்சை நோய் மாறி இருக்குது. தமிழகத்தில் கூட இன்றைய தினத்தில் கூட இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத தற்சமயம்
நம்ம வீடியோ எடுத்ததுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் நியூஸில் பார்த்துட்டு வந்தேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த நோய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் பரவக்கூடிய ஒரு நோயாக மாறி இருக்குது. குறிப்பாக இந்த நோயினுடைய அறிகுறிகள் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா அதிகமாக தலைவலி இருக்கும், காய்ச்சல் ஏற்படலாம், கண்களில் வலி கூட ஏற்படலாம், சில நேரங்களில் இது அதிக பாதிப்பு ஏற்படுச்சுன்னா பார்வை குறைபாடு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது, மூக்கடைப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். மனநலம் சார்ந்த பாதிப்பையும் இந்த பூஞ்சை நோய் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த பூஞ்சை நோய்க்காக இந்தியாவில் என்ன மருந்து வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொன்னால் ஆம்போடெரிசின் அப்படிங்கிற மருந்து வழங்கப்பட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இதை மருத்துவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சாப்பிடுவது உயிருக்கே கூட ஆபத்தாக போய் முடியலாம், ரைட்? இப்போ இந்த நோயை, கருப்பு பூஞ்சை நோயை, ஒரு சில மாநிலங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் பேரிடராக அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஹரியானா மாநில அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பரவும் நோயாக இந்த நோயை அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது பரவும் நோயாக அறிவிக்கப்படுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நோய் குறித்த ட்ரீட்மெண்ட் யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க பற்றிய தகவலை உடனடியாக மாநில அரசாங்கத்திற்கு மருத்துவர்கள் தெரிவிக்க வேண்டியது கட்டாயமாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் மாநில அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கருப்பு பூஞ்சை நோயை பெருந்தொற்று நோயாக அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம், சரிங்களா? அப்போ நாம் இந்த இடத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் கொரோனாவினுடைய இரண்டாம் அலை கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய, இணை நோய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களை தாக்கக்கூடிய ஒரு நோயாக எது மாறியிருக்கு அப்படின்னு சொன்னால் மியூக்கோர் மைக்கோசிஸ் எனப்படக்கூடிய கருப்பு பூஞ்சை நோய் மாறியிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். ஹரியானா மாநில அரசாங்கம் இதை பரவும் நோயாகவும் ராஜஸ்தான் மாநில அரசாங்கம் இதை பெருந்தொற்று நோயாகவும் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. மகாராஷ்டிரா, குஜராத், இன்ன பிற மாநிலங்களை தாக்கி கொண்டிருந்த நோய் தற்சமயம் தமிழ்நாட்டிலையும் பரவி இருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம், சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மொபைல் செயலி. இந்த மொபைல் செயலியோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் தோஸ்த் ஃபார் லைஃப், சரிங்களா? இதை யார் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிபிஎஸ்சி வெளியிட்டிருக்கிறாங்க. எதற்காக வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளை வழங்குவதற்காக, எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக, கொரோனா தொற்று சம்பந்தப்பட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்குவதற்காக இந்த மொபைல் செயலி சிபிஎஸ்சியால் உருவாக்கப்பட்டிருக்குது. இது யாருக்கானது அப்படின்னு சொன்னால் 9-12 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் மற்றும் பெற்றோர்கள் இவங்களுக்கு பல்வேறு விதமான ஆலோசனைகளை வழங்குவதற்காக சிபிஎஸ்சி இந்த மொபைல் செயலியை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மொபைல் செயலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரத்திற்கு 3 திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக பெற்றோர்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் பல்வேறு விதமான ஆலோசனைகளை வழங்குறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ஒரு நபர் 10-12 முடித்தார்னு சொன்னால் அதற்கு பின்னால் உள்ள படிப்புகள் என்னென்ன படிப்புகள் இருக்குது, என்னென்ன படிப்புகளை தேர்ந்தெடுத்தால் அவங்களுடைய வாழ்க்கை வளமாக அமையும், அதே போல் இந்த கொரோனா தொற்று காலத்தில் நாம் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், வீடுகளில் இருக்கும்போது மன அழுத்தத்திலிருந்து எவ்வாறு விடை காண்பது, இது சம்பந்தப்பட்ட பல்வேறு தகவல்களை மாணாக்கர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வழங்கிடக்கூடிய வகையில் இந்த மொபைல் செயலியை சிபிஎஸ்சி வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் சிபிஎஸ்சி தன்னுடைய பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய 9-12 வரை இடைப்பட்ட மாணாக்கர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் தோஸ்த் ஃபார் லைஃப் அப்படிங்கிற பேரில் ஒரு மொபைல் செயலியை வெளியிட்டிருக்கிறாங்க. மனநலம் சம்பந்தப்பட்ட இன்னும் பல்வேறு விதமான ஆலோசனைகளை வழங்குவதற்காக இந்த மொபைல் செயலி வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் நீதிபதி பிரபுல்ல சந்திராபந்த், சரிங்களா? நீதிபதி பிரபுல்ல சந்திராபந்த், அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம், சரிங்களா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவராக யார் இருந்தாங்கன்னு சொன்னால் இதற்கு முன்னால் இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதிகளில் ஒருவரான ஹச்சல் தத் பொறுப்பில் இருந்தார். அவர் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து தற்சமயம் அந்த பொறுப்புக்கு இடைக்கால தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீதிபதி பிரஃபுல்லா சந்திரபந்த் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் 2019 ஏப்ரல் 22 உறுப்பினராக பொறுப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். உறுப்பினராக இருந்த அவரை இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்டர் இடைக்காலத்திற்கு தலைவராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம், சரிங்களா? நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய இடைக்கால தலைவராக அந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களில் ஒருவராக இருந்த முன்னாள் நீதிபதியான
நீதிபதி பிரஃபுல்ல சந்திரப்பன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2021 யுனெஸ்கோ உலக பத்திரிகை சுதந்திர விருது, ப்ரெஸ் ஃப்ரீடம் அவார்டு. சரிங்களா? இந்த விருதோட பேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால், யுனெஸ்கோ குயிலர்மோ கேனோ உலக பத்திரிகை சுதந்திர பரிசு. சரிங்களா? வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் அவார்டு யுனெஸ்கோ சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த விருது. இந்த விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், குறிப்பாக பத்திரிகை சுதந்திரத்திற்கு ஆபத்தான காலகட்டங்களில் பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய நபர்களுக்கும் அதை மேம்படுத்தக்கூடிய நபர்களுக்கும் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் என்ன விருதுனா இந்த விருது. இந்த ஆண்டுக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், பிலிப்பைன்ஸை பூர்வீகமாக கொண்ட மரியா ரோசா அப்படிங்கக்கூடிய ஒரு புலனாய்வு பத்திரிகையாளருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இவங்க தற்சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ராப்லர் அப்படிங்கிற கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது பிலிப்பைன்ஸில் நடைபெறக்கூடிய அந்த ஆட்சிக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு நபராக, அதாவது அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக விளங்குவவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த மரியா ரேசா. இவங்க பல்வேறு சமயங்களில் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆளாக இருக்கிறாங்க. அதாவது உண்மையான தகவல்களை ஒரு நிறுவனத்திற்கு எதிராகவோ இல்லை அரசாங்கத்துக்கு எதிராகவோ பல்வேறு விதமான தகவல்களை புலனாய்வு செஞ்சு வெளியிட்டாங்கன்னு சொன்னால், அதனால் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மரியா ரேசா இருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சிஎன்என் போன்ற பல்வேறு ஊடகங்களை இவங்க பணிபுரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அவங்களுடைய அந்த வீரதீர செயல்பாட்டிற்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், யுனெஸ்கோ சார்பில் ஆண்டுதோறும் பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய தங்களுடைய உயிரை கூட துச்சம் என மதித்து பணியாற்றக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த யுனெஸ்கோ குயிலர்மோ கேனோ உலக பத்திரிகை சுதந்திர பரிசு. இந்த ஆண்டு இந்த பரிசு பிலிப்பைன்ஸை சார்ந்த மரியா ரேசா அப்படிங்கிற பெண் புலனாய்வு பத்திரிகையாளருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்த பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், மிஷன் AX1. சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் அஸ்ட்ரானட் மிஷன். சரிங்களா? அதாவது உலகத்தில் முதல் தடவையாக ஒரு தனியார் நிறுவனம் தன்னுடைய நிறுவனத்தை சார்ந்த வீரர்களை ஸ்பேஸுக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது இதுவரைக்கும் ஸ்பேஸுக்கு போனவங்களாம் யாராக இருப்பாங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு நாட்டினுடைய பிரஜையாக அந்த நாட்டு சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் முதல் தடவையாக தனியார் தனிப்பட்ட முறையில் நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு அனுப்ப இருக்கிறாங்க. அந்த தகவல் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இதற்காக அமெரிக்காவினுடைய நாசாவுக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமான தனியார் நிறுவனமான ஆக்சின் ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு இடையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒப்பந்தம் கையெழுத்து ஆகியிருக்குது. இந்த நிறுவனத்தை சார்ந்த இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நான்கு நபர்கள் தான் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு போக இருக்கிறாங்க. இவங்க எப்போ போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜனவரி 2022 போக வாய்ப்பு இருக்குது. இவங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் விண்கலத்தில் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போக இருக்கிறாங்க. இவங்க அங்கே 8 நாள் தங்கியிருந்து ஆய்வு பணிகளில் ஈடுபட இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? இதற்காக இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சிகள்லாம் வழங்கப்பட்டு வருது. ஒவ்வொருத்தங்களும் தனிப்பட்ட முறையில் அமௌண்ட் பே பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பேஸ் சென்டருக்கு போக இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? ரைட். அப்போ நாம் இந்த இடத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகினுடைய முதலாவது தனியார் துறை சார்ந்த விண்வெளி வீரர்கள் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு போய் வர இருக்கிறாங்க. இதற்காக நாசாவுக்கும் அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தா, அந்த திட்டத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால், மிஷன் AX1. சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், சமீபத்தில் கண்டறியப்பட்ட ஒரு விலங்கினம். சரிங்களா? ஒரு மேமல், அதாவது ஒரு பாலூட்டி இனத்தை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், குரோசிடுரா நோர்கண்டமைகா. சரிங்களா? இது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வீடுகளில் காணப்படக்கூடிய ஒரு மூஞ்சூர் இனம், எலியை விட அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மூஞ்சூர் பார்த்துருப்போம். அந்த இனத்தை சார்ந்த ஒரு விலங்கு தான் இந்த விலங்கு. சரிங்களா? வெண்பல் கொண்ட மூஞ்சூறு இனம். சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இது பூச்சிகளை உண்ணக்கூடிய ஒரு பாலூட்டி. சரிங்களா? இங்கிலீஷில் இன்செக்டிவோரஸ் மேமல். சரிங்களா? இது ஸ்ரூஸ் அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்து அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். தற்சமயம் இந்த பூச்சி உண்ணக்கூடிய பாலூட்டி இனம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனம். சரிங்களா? ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை சார்ந்த ரிசர்ச்சர்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்தமானில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தீவான நார்கொண்டம் அப்படிங்கிற தீவில் ஐலாண்டில் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகளை அழித்து இந்த இனம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், தாவரங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியை மேற்கொள்ளுது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த மேமல் பார்த்தீங்கன்னு சொன்னால், பூச்சி உண்ணக்கூடிய இந்த
பாலூட்டி கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு அப்புறமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது இதற்கு முன்னால்தான் இதே மாதிரியான வகையை சார்ந்த ஒரு விலங்கினம் கண்டுபிடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு அப்புறமாக மீண்டும் ஒரு முறை அதே குடும்பத்தை சார்ந்த ஒரு விலங்கினம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படி சொன்னால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த நாற்கொண்டம் அப்படிங்கிறது ஒரு எரிமலை சூழ்ந்த ஒரு தீவு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம், சரிங்களா? ரைட். அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனத்தை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்தமானில் அமைந்திருக்கக்கூடிய எரிமலை தீவுகளில் ஒன்றான நாற்குண்டம் அப்படிங்கிற தீவில் பூச்சி உண்ணக்கூடிய ஒரு புதிய பாலூட்டி இனத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அந்த பூச்சி உண்ணக்கூடிய பாலூட்டியோட பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் க்ரோசிடோரோ நோர்கொண்டமைக்கா, சரிங்களா? அதாவது நார்கொண்டம் அப்படிங்கிற அந்த தீவில் கண்டுபிடிக்கப்பட்டனால பின்னால் அதுக்கு பேர் அதையும் சேர்த்துக்கிட்டாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், சமீபத்தில் காலமானது, நேற்று இதனும் இறந்து போன ஒரு நபர் தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். யார் அப்படின்னு சொன்னால் ஜோதி கிருஷ்ணன் தத், சரிங்களா? ஜோதி கிருஷ்ணன் தத் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, சரிங்களா? கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார் அப்படிங்கிறதாக நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது என்எஸ்ஜி என அழைக்கப்படக்கூடிய தேசிய பாதுகாப்பு படை, சரிங்களா, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, இதனுடைய முன்னாள் இயக்குநராக டைரக்டர் ஜெனரலாக 2006 2009 வரைக்கும் பணியாற்றின ஒரு நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த கிருஷ்ணன் தத், சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை பற்றி முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, 2008 மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் நமக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தீவிரவாதிகள் கடல் வழியாக என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் மும்பைக்குள்ளே வந்து பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தினாங்க. அடுத்த 100 மேற்பட்ட நபர்கள் இறந்து போனாங்க. அந்த தாக்குதல் சமயத்தில் அதிரடிப்படையினரை வழி நடத்தி கொண்டு போய் அந்த தாக்குதலை முறியடித்த நபர்களில் ஒருவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஜோதி கிருஷ்ணன் தத், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சிபிஐ, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, சிஐஎஸ்எஃப் போன்ற பல்வேறு நிலைகளில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் பணியாற்றியிருக்கிறார். ஒரு மூத்த அதிகாரி அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம், சரிங்களா? ரைட். அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தேசிய பாதுகாப்பு படையினுடைய முன்னாள் இயக்குநர்களில் ஒருவரான ஜோதி கிருஷ்ணன் தத் உடல் நலக்குறைவால் காலமானார் அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். 2008 மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை இவருடைய தலைமையிலான டீம் தான் முறியடித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம், சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மே 20 இன்றைய தினம் உலகளாவிய அளவில் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு தினத்தான் பார்த்தா வேர்ல்டு பீடே அனுசரிக்கப்படுகிறது. தேனீக்கள் குறித்த புரிந்துணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும் தேனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத விளக்குவதற்காகவும் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு தினம் தான் இந்த தினம். அதாவது உலகளாவிய அளவில் மகரந்த சேர்க்கையில் மிக முக்கியமான காரணியாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தேனீக்கள் இருக்குது. அதனால் தேனியை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் ஒன்றாக இருக்குது. இந்த ஆண்டுக்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பி என்கேஜ்டு பில்ட் பேக் பெட்டர் ஃபார் பீஸ். அடுத்து நான் பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த, குறிப்பாக சர்க்கரை வியாதி, புற்றுநோய், எய்ட்ஸ் போன்ற இணை நோய்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்தியாவில் புதிதாக கருப்பு பூஞ்சை, அதாவது மியூகோர் மைக்கோசிஸ் அப்படிங்கிற கருப்பு பூஞ்சை நோய் தாக்குது அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்த நோயால் கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட நபர்கள் தற்சமயம் வரைக்கும் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இறந்து போயிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெட்டு காயங்கள் மூலமாக இந்த பூஞ்சை உடம்புக்குள்ளே போகுது. இது போச்சுன்னு சொன்னால் அதிகபட்சம் உயிரிழப்பு ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதிகமான தலைவலி, காய்ச்சல், கண் பார்வை குறைபாடு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு சில மாநிலங்கள் இந்த நோயை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அபாயகரமான நோயாக வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஹரியானா மாநில அரசாங்கம் இதை பரவும் நோயாக அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. இந்த நோய் வந்துச்சுன்னு சொன்னால் யாரோ இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னு சொன்னால் உடனடியாக அந்த நபர் குறித்த தகவலை அரசிடம் தெரியப்படுத்த வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்குது ஹரியானாவில். ராஜஸ்தான் மாநில அரசாங்கம் இதை பெருந்தொற்றாவே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. இந்த நோய்க்காக இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய மருந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஆம்போடெரிசின் அப்படிங்கிற மருந்து வழங்கப்பட்டு வருது. இது மருத்துவர்களுடைய பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்தை சாப்பிடுவது உடலுக்கு கேடு, சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், சிபிஎஸ்இ தன்னுடைய பள்ளிகளில் படிக்கக்கூடிய 9 முதல் 12 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் மனநலம் சம்பந்தப்பட்ட ஆலோசனை வழங்கவும் எதிர்காலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கொரோனா தொற்றிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பாக இருப்பது அப்படிங்கிற ஆலோசனைகளை வழங்கவும் வாரத்திற்கு 3 இந்த மாதிரியான நேரடி ஆலோசனைகளை வழங்குவதற்காக தோஸ்த் ஃபார் லைஃப் அப்படிங்கிற பேரில் ஒரு மொபைல் ஆப் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்ததாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய இடைக்கால தலைவராக அந்த ஆணையத்தினுடைய முன்னாள் உறுப்பினர்களில் ஒருவனாக தற்சமயம் உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நீதிபதி பிரஃபுல்ல சந்திரபந்த் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இதற்கு முன்னர் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் ஹச்சல் தத்து. அவருடைய ஓய்வுக்கு அப்புறமாக புதிய தலைவர் நியமிக்கப்படாத சூழ்நிலையில் இடைக்கால தலைவராக
பிரபுல்ல சந்திரபன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்த நாள் பார்த்த தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், யுனெஸ்கோ சார்பில் பத்திரிகை சுதந்திரத்துக்காக பாடுபடக்கூடிய நபர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய யுனெஸ்கோ குயிலர்மா கேனோ உலக பத்திரிகை சுதந்திர விருது இந்த ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த புலனாய்வு பத்திரிகையாளர்களில் ஒருவரான மரியா ரேசா அப்படிங்கிற பெண்மணிக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அதாவது தன்னுடைய உயிரை கூட துச்சமென மதித்து உண்மையான செய்திகளை வெளியிடக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருது ஆண்டுதோறும் வழங்கப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அடுத்ததாக நான் பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவும் அங்கே அமைந்திருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப், அதாவது பிரைவேட் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஒன்றான ஆக்சும் ஸ்பேஸும் இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் எதற்கானது அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை சார்ந்த ஒரு 4 நபர்களை விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பி வைப்பது தான் இந்த திட்டம். அதாவது முதல் முறையாக ஃபஸ்ட் பிரைவேட் அஸ்ட்ரானட் மிஷனாக இது அமைய இருக்கு அப்படிங்கிறது, அதாவது முதல் தனியார் விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய ஒரு மிஷனாக இது அமைய இருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தா, அந்த மிஷனோட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் AX1. இவங்க ஜனவரி 2022 நம்ம ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் விண்கலம் மூலமாக விண்ணுக்கு ஸ்பேஸுக்கு போக இருக்கிறாங்க. அவருடைய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு 8 தங்கியிருந்து ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அடுத்த நான் பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், அந்தமான் தீவுகள் அமைந்திருக்கக்கூடிய நாற்கொண்டம் அப்படிங்கிற ஐலாண்டில் பூச்சிகளை உண்ணக்கூடிய ஒரு பாலூட்டி இனமான வெண்பல் கொண்ட மூஞ்சூர் இனம் புதிதாக கண்டறியப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்த பார்த்தோம். இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனத்தை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த மூஞ்சூர் இனத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 அப்புறமாக இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு பாலூட்டி இனம் கண்டறியப்படுவது இதுதான் முதல் முறை. இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரோசிடுரா நோர்கொண்டமைக்கா. நெக்ஸ்ட் நான் பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தேசிய பாதுகாப்பு படையினுடைய முன்னாள் இயக்குநர்களில் ஒருவரும் 2008 மும்பையில் நடைபெற்ற மும்பை தாக்குதலை தலைமையேற்று நடத்தி வெற்றிகரமாக அதை கையாண்ட நபர்களில் ஒருவருமான ஜோதி கிருஷ்ணன் தத் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார் அப்படிங்கிற தகவலை பார்த்து, அவர் அது மட்டும் இல்லாமல் சிபிஐ மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை போன்ற பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய வீக்கெண்ட் டெஸ்ட்டில் எழுதி பயனடையுங்கள். தேங்க்யூ.